எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கூகுளில் டெய்லியும் ஏதாச்சும் சர்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் மூவிஸு வீடியோஸு எல்லாமே கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்ருப்போம் ஸோ நம்ம சர்ச் பண்ணது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவோம் கூகுள் ஹிஸ்ட்டே டெலீட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இனிமேல் அப்படி கூகுள் ஹிஸ்ட்டை டெலிட் பண்ணாலும் நீங்கள் என்னென்ன ஃபோனில் உங்கள் ஃபோனில் என்னென்ன அதை பார்த்துக்கிட்டுருந்தீங்க கடைசியாக அப்படிங்கிறத இப்போ கூகுளிலே காட்டி கொடுத்துரும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க எப்படி அந்த கூகுள் லிஸ்டை டெலீட் பண்ணாலும் நீங்கள் என்ன ஃபோனில் கடைசியாக என்னென்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி கூகுள் குரமில் போயிட்டு சர்ச்சில் போய் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் டு மை ஆக்டிவிட்டி எப்படின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே மை ஆக்டிவிட்டி மை கூகுள் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி கூகுள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஐடியா வச்சு உங்கள் இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்குவீங்க ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த டைமில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத வித்து டைமோட என்னைக்கு என்னைக்கு டேட்டில் எந்த டைமில் எத்தனை செகண்டில் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத இது ஈஸியாக காட்டிக்கிட்டு ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் வெப் அண்டு ஆப் ஆக்டிவிட்டி அதில் ஆனில் இருக்குது லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆனில் இருக்குது யூடியூப் ஹிஸ்ட்ரி ஆனில் இருக்குது டுடே அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டுடேன்னு இருக்கா கடைசியாக நான் என்ன பார்த்தேன் கூகுள் குரோமில் மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதை காட்டுதுங்களா கட்டுனதுக்கப்புறம் எஸ்டர்டே எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஏதோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நான் ஏதோ நான் கேன் ஆப்பை டவுன் டவுன்லோட் பண்ணேன் அதை காட்டுது அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் போனது காட்டுது ஆண்ட்ராய்டு ஃபோனும் திரும்பி கூகுளில் நியூஸ் படித்தது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுது வாட்ஸ்அப் மெசஞ்சை போனது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் காட்டுது அதே மாதிரி யூடியூப் கடைசியாக எத்தனை தடவை அஞ்சு தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அஞ்சு அஞ்சு தடவையும் எத் எந்தெந்த டைமில் ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறது இதாக காட்டி கொடுக்கும் நாலு நாலு இருபத்தி மூணு ஒரு தடவை ரெண்டு பதினாலுக்கு ஒரு தடவை ஒன்று ரெண்டுக்கு ஒரு தடவை பத்து ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு தடவை பத்து இருபத்தி மூணு ஒரு தடவை எத்தனை தடவை ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறத ஈஸியாக காட்டி கொடுத்துரும் அதே மாதிரி பார்க்க செப்டம்பர் இருபத்தி ஆறு இந்த மாதிரி உங் இந்த ஃபோனை வாங்கி நீங்கள் எப்போ லாக்இன் பண்ணி உங்கள் ஐடியில் இந்த கூகுள் ப்ரௌசரை யூஸ் பண்ணிங்களோ அது ஒரு வருஷத்து ஒரு வருஷத்து டேட்டா வந்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ நீங்கள் என்ன தான் கூகுள் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணி வச்சாலும் நீங்கள் உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படிங்கிறத இது ஃபுல்லாக காட்டி கொடுத்துரும் அது எத்தனை தடவை எவ்வளோ டைம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் இது காட்டி கொடுத்துரும் ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணால் மட்டும் பத்தாது ஸோ இதை எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் டெலிட் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை போயிட்டு இதில் போயிட்டு லாஸ்ட் ஹவர் லாஸ்ட் அவர் தான் டெலிட் பண்ணணுமா இல்லை லாஸ்ட்டு டேவை டெலிட் பண்ணணுமா இல்லை ஆல் டைம் டெலிட் பண்ணணுமா அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிரும் எல்லாம் டெல்லி டெலிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சா ஸோ காட்டிட் இப்போ நீங்கள் திரும்பி கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஹிஸ்ட்ரி எல்லாம் எம்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் கூகுள் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணால் மட்டும் பத்தாது மை ஆக்டிவிட்டியில் வந்து இந்த டெலிட்டையும் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலில் தேங்க்யூ